வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் எழுதி இருக்கக்கூடிய இலக்கணம் அணி இலக்கணம். அணி என்பதன் பொருள் அழகு. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்தலை அணி என்று சொல்கின்றோம். 3ஆவது வினா, ஒப்பிட்டு கூறப்படும் பொருள் உவமை அல்லது உவமானம். உவமையால் விளக்கப்படும் பொருளை தான் உவமேயம்னு சொல்றோம். மலர் அன்ன பாதம், இந்த எடுத்துக்காட்டுல மலர் அப்படிங்கறது உவமை, அன்ன என்பது உவம உருபு, பாதம் என்பது உவமேயம். ஒரு பாடல்ல உவமை பிளஸ் உவமேயம் இந்த ரெண்டுமே வந்து உவமை உருபு வெளிப்படையாக இருந்தா அதை தான் நம்ம உவமை அணின்னு சொல்றோம். உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து உவம உருபு மறைந்து வந்தால் அதை எடுத்துக்காட்டு உவமை அணின்னு சொல்றோம். அப்ப உவமை உருபுகள் என்னென்னு பார்த்தா, போல புறைய, அன்ன இன்ன, அற்று இற்று, மான கடுப்ப, ஒப்ப உரள, இது எல்லாமே உவமை உருபுகள் தான். இந்த உவம உருபுகள் வெளிப்படையாக இருந்தால் உவமை அணி, மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமை அணி. அதுக்கடுத்து 8ஆவது வினா, உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது. அதாவது நடக்கவே நடக்காது, நடக்காத ஒரு விஷயத்த உவமை பொருளாக வைத்து பாடப்படுவதை என்ன அணின்னு சொல்றோம்னா, இல் பொருள் உவமை அணி. அதாவது இல்லாத பொருள், இல்லாத பொருளை வைத்து அதன் அடிப்படையில ஒரு பாடல் எழுதப்படுது, ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்றாங்கன்னா, இல் பொருள் உவமை அணின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், பொன் மழை பொழிந்தது. பொன் மழை பொழியறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. கொம்பு முளைத்த குதிரை, குதிரைக்கு கொம்பு முளைக்கிறது ஒரு நடக்கவே நடக்காத ஒரு செயல். அப்ப நடக்காத ஒரு செயலை தன்னுடைய உவமைக்கு, தான் எடுத்துக்கொண்ட பாடலுக்கு உவமைய பயன்படுத்துறாங்கன்னா அந்த பகுதியை என்ன சொல்றோம்னா, இல் பொருள் உவமை அணின்னு சொல்றோம். அடுத்து 9ஆவது வினா, தேன் போன்ற தமிழ். இதுல தேன் என்பது முதல்ல இருக்கக்கூடியது உவமை, போன்றங்கிறது உவம உருபு, தமிழ் என்பது உவமேயம். அதே மாதிரிதான் புலி போல பாய்ந்தான் சோழன். புலி என்பது உவமை, போலங்கிறது உவம உருபு, பாய்ந்தான் சோழன் பாய்ந்தான் அது உவமேயம். மயில் ஒப்ப ஆடினாள் மாதவி, மயில்ங்கிறது உவமை, ஒப்பங்கிறது உவம உருபு, ஆடினாள் மாதவி, ஆடினாள்ங்கிறது உவமேயம். ஆக 12ஆவது வினா பாருங்களேன், என் தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். இது வந்து என்ன, பொருத்தமான உவமை. என்னுடைய தாயார் என்னை கண்ணை இமை காப்பது போல காத்து வளர்த்தார். அப்ப ஒரு ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த அந்த வாக்கியத்துல ஒரு ஒரு பொருத்தமான ஒரு உவமைய கொண்டு வந்து இந்த பகுதியில சேர்க்கிறாங்க. கண்ணை இமை காப்பது போல, ஏன்னா நம்மளுடைய கண் பகுதியை இந்த இமைகள் தான் காக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அப்ப ஒரு வாக்கியத்துல பொருத்தமான உவமைய பயன்படுத்தக்கூடிய இடம் வந்து இந்த மாதிரி வாக்கியங்கள்ல தெளிவா நமக்கு தெரியுது. அடுத்து 13ஆவது வினா, நானும் என் தோழியும் நகமும் சதையும் போல இணைந்திருப்போம். இதுவும் மேல சொன்ன மாதிரியான விஷயம்தான். 14ஆவது வினா, திருவள்ளுவருடைய புகழை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகமே அறிந்துள்ளது. அப்போ ஒரு ஒரு வாக்கியத்தை நம்ம உருவாக்குறோம்னா அந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான உவமையை பயன்படுத்துறது நம்மளுடைய வழக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்துல் கலாமின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு மாதிரி உலகெங்கும் பரவியது. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் என்னுடைய மனதுல பசுமர தாணி போல பதிந்தது. அப்ப நம்ம உருவாக்கப்படக்கூடிய, நம்ம சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்துல சரியான ஒரு உவமைய வந்து பயன்படுத்தணும். அப்ப போலங்கிறது உவம உருபு, அந்த போலங்கிற உவமை உருபு வெளிப்படையாக வர்றப்ப அது உவமை அணியாகவும், அதுவே மறைந்து வருகின்ற பொழுது அதை வந்து எடுத்துக்காட்டு உவமை அணியாகவும் மாறுது. அப்போ முதல்ல இருக்கக்கூடியது உவமை, இடையில அந்த உவம உருபு மறைந்து வருது, கடைசியில இருக்கக்கூடியது உவமேயமாக சொல்லப்படுது. அதாவது உவமையால எதை நம்ம விளக்குறோமோ அந்த விளக்கப்படக்கூடிய பொருளைத்தான் நம்ம உவமேயம்னு சொல்றோம். எந்த பொருளை வந்து நம்ம ஒப்பிட்டு கூறுறதுக்கு எடுக்கிறோமோ அதை வந்து உவமை அல்லது உவமானம்னு சொல்றோம். உவமையோட இன்னொரு பெயர் தான் உவமானம். ஆக ஒரு பாடல்ல உவம உருபு வெளிப்படையாக வரும், சில இடங்கள்ல மறைந்து வரும். ஒரு சில இடங்கள்ல எப்படி இருக்கும்னா, உலகத்துல நடக்காத ஒரு செயலை தன்னுடைய பாடல் வரிகள்ல உவமையாக பயன்படுத்தக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இல் பொருள் உவமை அணின்னு சொல்றோம். நன்றி.